ஒவ்வொரு வபீக்குல் ஷைன் ஆயா ததுல்லு அலா அன் அல்லாஹ் வாஹித். ஒவ்வொரு வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு ஆதாரத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அந்த ஒவ்வொரு வஸ்துக்களும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனா மனிதனுக்கு அதை பார்க்கக்கூடிய தடையாக இருப்பது என்னன்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் இருள், பாவத்தில் இருள், உலகத்துடைய மோகம், இது அவனுக்கு தடையாக இருக்குது. இவனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை வல்லமை பார்த்து விளங்க முடியாம இருக்கின்றான். ஒரு சயின்டிஸ்ட் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தர் பார்த்தார். அவர் பைபிளை வச்சு படிச்சு கொண்டிருந்தார். அவர் கேட்டாரு, என்ன இது? சொன்னார், பைபிள், இறைவேதம். சொன்னால், பைபிளா, இறைவேதமா? நீங்க என்ன, இன்னும் இந்த விஞ்ஞானத்துடைய காலம், இது சயின்ஸுடைய காலம், இன்டர்நெட்டுடைய காலம், இந்த காலத்துல போய் இன்னும் நீங்க அந்த மூட நம்பிக்கையில அறிந்து கொண்டிருக்க மதம் அதை இது இல்லை போய் கொண்டிருக்கிறீங்க. மதம் எல்லாம் போய், தெய்வம் என்பது கிடையாது. லௌகீகவாதி, ஏகத்துவத்தை, தெய்வீகத்தை, தெய்வத்தை மறுக்கக்கூடிய ஒருவர். அவரோட சயின்டிஸ்ட் சொன்னாரே, என்னதான் உலகம் முன்னேறினாலும், எவ்வளவுதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும், என்ன யுகம் வந்தாலும், கடவுள் ஒருவன் இருக்கின்றான். கடவுள் ஒருவன் இருக்கிறான். அது மக்கள் கடவுளாக வேறு வேற மக்களை எடுத்துக்கொண்டிருக்கிற வேற விஷயம். அப்ப அவர் ஏதோ ஒரு கடவுளை வணங்குறவர், கிறிஸ்டனிட்டி, கிறிஸ்திய மார்க்கத்தை வணங்குறவர். அப்பதான் கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் சொன்னார், என்ன இது மடத்தனமா இருக்கு? சரி, நீங்க என்னதான் மாறினாலும் நீங்களும் திருந்த போவதில்லைன்னு சொன்னார். இரண்டு பேர் பிரியும் பொழுது சொன்னார், என்ன விசிட்டிங் கார்டை நீங்க எடுத்துக்கொள்கிறேன்னு கொடுத்தார். அப்ப விசிட்டிங் கார்டை கொடுத்து பார்த்தா இவர் தோமஸ் அல்வா எடிசன், அந்த விஞ்ஞானி, அந்த பைபிளை படிச்சு கொண்டிருந்தவர் தோமஸ் அல்வா எடிசன். ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு பெரிய விஞ்ஞானி. சொன்னாரு, ஓ, என்னதான் விஞ்ஞானி இருந்தாலும், எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும், உமக்கு மகன் தான், வாப்பக்கு மகன் தான். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் அவன் கடவுளால் படைக்கப்பட்டவன் தான். அப்ப சொன்னார், சரி, நீங்க உங்களை சந்திக்க நான் வாரேன். அவருடைய லேபுக்கு வந்தார். அப்ப சில கருவிகள் அவர் தயாரிச்சிருந்தார், பெரிய மெஷின், பெரிய ஒரு மெஷின் ஒன்று இருந்துச்சு. அப்ப லேபுக்குல போனோடனே அந்த மெஷினை பார்த்துட்டு சொன்னாரு, இந்த மெஷின் இது எங்க வாங்கினீங்க, அல்லது எப்படி நீங்க எப்படி உருவாக்கினீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் உருவாக்கல. அப்படி ஒரு நாள் வந்து நான் சும்மா அந்த லேபை திறந்து பார்த்தேன், உங்களுக்கு இவ்வளோ பெரிய மிஷின் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஜோக் அடிக்காதீங்க, நான் சீரியஸாக கேட்குறேன். அது எப்படி அது லேபர் திறந்த உள்ளுக்கு பெரிய ஒரு மிஷின் ஒன்று வாங்குறது? உண்மையில தான், நான் ஒரு நாள் காலையில் வந்தேன், லேபர் திறந்தேன், உள்ள பார்த்து இவ்வளோ பெரிய ஒரு மிஷின் ஒன்று இருக்கு. அது சீரியஸாக கேட்குறேன், சொல்லுங்க, நீங்கள் எப்படி இதை தயாரிச்சிங்க? அவர் சொன்னார், தோமஸ் அல்வா எடிசன், இந்த சாதாரண ஒரு மெஷின் தானாக நீங்க வர முடியாது என்று கருதுகிறீர்கள் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ பெரிய சூரியன், சந்திரன், கடல், மலைகள், இதெல்லாம் தானாக வந்துச்சு. இவ்வளோ பெரிய ஏற்பாடு, தண்ணீர் நீராவியாகிறது, மேலே போறது, மலை பொழிகிறது, வெயில் அடிக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்டார். சொன்னார், எங்கேயாவது ஒரு கிரியேஷன் ஒன்று இருக்குண்டா, தே மஸ்ட் பி அ கிரியேட்டர். ஒரு கிரியேஷன் ஒன்றிருக்கா, படைப்பு ஒன்றிருக்க, மஹ்லூக் ஒன்றிருக்கிறது என்றால் காலிக் ஒருவர் நிச்சயமாக இருக்கின்றான். ஆனால் அவங்க காலிக்கை வேறையா எடுத்துக்கொண்டு போன வேற விஷயம். ஆனால் காலிக் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். இப்ப அவங்களும் சரிதான் என்று சொல்லி ஹிந்துக்கள் வேற வேற கடவுள்களை வணங்கி கொண்டு போறாங்க, புத்தர்கள் வேற கடவுளை வணங்குகின்றார்கள், இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க, யகூதிகள் ஏதோ மார்க்கத்தில் போறாங்க. அப்ப ஹிதாயத் என்றுதான் நினைச்சு கொண்டு போறாங்க. ஹிதாயத் சரியான பாதை, வெற்றி அடையக்கூடிய பாதை, நிம்மதி அடையக்கூடிய பாதை என்று நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது அப்படியான பாதை கிடையாது. உண்மையான பாதை இஸ்லாம், உண்மையான பாதை தீன் இஸ்லாம், அல்லாஹுடைய வழிகாட்டல் உள்ள மார்க்கம். இன்ன தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம், மார்க்கம் என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு இஸ்லாம் மட்டும்தான். விட்டு போட்டு வேற வேற வழிகளை மார்க்கமாக எடுத்துக் கொள்வார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாளையில மறுமை நஷ்டமாக அடைவார்கள். அதனால நம்ம மறந்து எல்லாத்தலானு ஒரு கிறிஸ்தவ ஒரு துறவியுடைய வணக்கஸ்தலத்துக்கு பக்கத்தால போகும் பொழுது மக்கள் சொன்னாங்க,
அதரத்தில் ஒரு துறவி இருக்கிறார், நீண்ட காலமாக வணக்கத்தில் தன்னை அர்ப்பணித்தவர். அப்ப அவங்க கூப்பிட்டாங்க, இதோ அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க. அவர் இஸ்லாமிய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இருந்தார். அவரை கூப்பிட்டோடனே அவர் தன்னுடைய தலையை வெளியே போட்டு பார்த்தாரு. அவருடைய கண்கள் எல்லாம் குழி விழுந்திருக்கு, முடியெல்லாம் பரட்டையாக இருக்குது, ரொம்ப ஒரு பலகீனமா நிலைமையில் இருந்தாரு. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து அழத் தொடங்கினாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. கூட்டாளிகள் சொன்னாங்க, போன சஹாபாக்கள் இவர் ஒரு அந்நியர், இவருக்காக வேண்டி கவலைப்படுறீங்களே. சொன்னாங்க, எனக்கு இந்த ஆயத்து ஞாபகம் வந்தது, அந்த தினத்துல சில முகங்கள் அச்சம் தோய்ந்ததாக, கவலை தோய்ந்ததாக, பயத்தில் இருப்பார்கள். ஆமிலத்தும் அமல் செய்தவர்களாக இருப்பார்கள், நிறைய அமல் செய்திருப்பார்கள். இரவெல்லாம் விழிச்சிருப்பார்கள், நோம்பு பிடிச்சிருப்பார்கள். அந்த துறவிகள் அப்படித்தான், சாப்பிட மாட்டாங்க, திருமணம் முடிக்க மாட்டாங்க, இன்பங்கள் அனுபவிக்க மாட்டாங்க. உலகத்தையே அர்ப்பணிச்சு வாழ்ந்த மக்கள், ஆமிலத்து நாசிபா, ரொம்ப கஷ்டப்பட்டு அமல் செய்கின்றார்கள். ஆனா முடிவன்னா தஸ்லா நாரன் ஹாமியா, பயங்கரமாக சூடான கொழுந்து விட்டுக்கூடிய நரகத்தில் தான் போய் சேருவார்கள். இதை நினைத்து நடுவர் என்று சொன்னாங்க. உலகத்தை அனுபவிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் மறுமையில வெற்றி அடைஞ்சாங்கன்னா அதுவும் இல்லை. ஏன் காரணம், அமல் செய்தார்கள், ஆனா ஹிதாயத் இல்லாம அமல் செய்தார்கள், நேரான வழியில போகல. அதனால அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ்விடத்துல குர்ஆன்ல முக்கியமான ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹால் இந்த ஆயத்தை வைத்து, குறைஞ்சது ஒரு நாளைக்கு பர்வான தொகையில மட்டும் 27 தடவை கேட்டாக வேண்டும். இன்னும் சுன்னத்துகள் நபில உள்ள சேர்த்த கிட்டத்தட்ட 50 தடவை கேட்க வேண்டி வரும். குறைஞ்ச 17 தடவை கேட்டாக வேண்டும். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை காட்டியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்மா லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ், லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைதனா, நேரான பாதை நீ காட்டினதுக்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை வழிக்கட செய்யாதே. ஹிதாயத் கிடைக்கிறதும் பெரும் பாக்கியம், அதை விட பெரிய பாக்கியம் ஹிதாயத்தோட மௌத்தாகிறது. ஹிதாயத்தோட மௌத்தாகிறது, அதை பாதுகாத்து கொண்டு மௌத்தாகிறது. ஹிதாயத் மனிதனால அடைய முடியாத ஒன்று, தானாக அடைய முடியாத ஒன்று, அது அல்லாஹ் கொடுக்கிற சத்து. அதனால ஹம்து ஸலவாத்துல அநேகமானக்கு சரியா ஞாபகம் இல்லை, ரசூலுல்லாஹ் ஓதினதா என்று சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அந்த ஹம்து ஸலவாத் என்ன சொல்லப்படுது, இந்த அமல் இந்த தீனுக்காக இந்த பாதையின் பக்கம் வழிகாட்டின் அல்லாஹுக்கு எல்லா புகழும், நீ மட்டும் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த பாதையில வந்திருக்க மாட்டோம், எங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சிருக்காது. உண்மையதான் சகோதரர். அப்ப ஹிதாயத்துடைய அஸ்பாபுகளை எல்லாம் பரவலாக வைத்திருக்கின்றான். இன்னைக்கு எல்லாம் ஹிதாயத் கிடைக்கக்கூடிய வழிகள் 4, நாங்கள் நிறைய பயான்கள் அடிக்கடி கேட்கிறோம். கண், காது, வாய், மூளை, இது 4 வழிகளால் ஹிதாயத் கிடைக்கும். ஈமான்ல வளர்த்துள்ளார் ஹிதாயத், நேரான ஹிதாயத் கிடைக்கும். அதே நேரத்தில் 4 வழிகளால் மனிதன் ஹிதாயத்தையும் இழந்துடுவான். ஈமான் பறிபோ, நேரான பாதை விட்டு மனிதன் தவறி விடுவான். இன்னைக்கு பயான்களை கேட்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்கிறோம், இது ஹிதாயத்துக்கு வழிகாட்டும், நேரான பாதை பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். நேரான விஷயங்கள், சீரான விஷயங்கள், மார்க்க விஷயங்களை கண்ணால பார்க்கிறோம், இது எங்களை ஹிதாயத்து பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதை பேசுறோம், ஹிதாயத்து பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதனால ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப் ரிவாயத், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருப்பத்துக்குள்ள ஒரு வார்த்தையை பேசுவான், ஹிதாயத்துள்ள வார்த்தை, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குள்ள வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை பத்தி அவன் தம் இபாதி பிஹா, அதை பத்தி பொருட்படுத்த கூட மாட்டான், சாதாரண வார்த்தையை தான் நினைப்பான். அந்த வார்த்தையின் காரணமாக சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகளை உயர்வை அடைவான், ஹிதாயத்தினுடைய பேச்சின் காரணமாக. அதே நேரத்தினர் அடியான் ஒரு வார்த்தையை பேசுவான், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை, வழிகேட்டுடைய